இப்போ காலிஃப்ளவர் 65 செய்யறதுக்கு காலிஃப்ளவர் நல்ல துண்டு துண்டா நறுக்கி எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கணும் தேவையான அளவு. 65 மசாலா எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் வந்து நல்லா அரைச்சு வச்சு பிரெட் கிரம்ஸ் ஆக்கி வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கலாம். salt கொஞ்சம் turmeric powder. இப்போ காலிஃப்ளவர் தண்ணியில நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுட்டு கொதிக்க வைக்கணும். காலிஃப்ளவர்ல வந்து குட்டி குட்டி பூச்சி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம சுடு தண்ணியில கொதிக்க வைக்கும்போது பூச்சி எல்லாம் வெளியே வந்து செத்து போயிடும். சோ இப்படி தான் இருக்கும் மஞ்சள் போட்டு கொதிக்க வைக்கிறதுனால. இத வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில நல்லா ஃபில்டர் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துல போட்டுடலாம். இப்படி தான் இருக்கும். அதோட சூடு வந்து கொஞ்சம் ஆற வைக்கணும் நம்ம. இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கணும். அந்த பவுல்ல வந்து எடுத்து வச்சிருக்க கார்ன் ஃப்ளேவர் மாவு ஆட் பண்ணிக்கணும். அது கூட நம்ம 65 மசாலா வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அது எடுத்துக்கலாம். இது வேணான்றவங்க வீட்லயே அரைச்ச மசாலா எடுத்துக்கலாம். chili powder ஆட் பண்ணி இப்போ நீங்க எக்ஸ்ட்ராவா வேணும்னா கொஞ்சம் chili powder போட்டுக்கோங்க. கொஞ்சம் turmeric powder போட்டு salt கொஞ்சம் போட்டுக்கோங்க. இத வந்து நீங்க நல்லா mix பண்ணனும். கூடவே பிரெட் கிரம்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்க நல்லா இந்த மசாலாவை mix பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நீங்க தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ண கூடாது, கொஞ்சமா தான் ஆட் பண்ணனும். அப்போதான் அந்த மசாலா வந்து நல்ல காலிஃப்ளவர்ல புடிச்சுக்கும் கெட்டியமா. பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நான் mix பண்ணிட்டேன் தண்ணி ஆட் பண்ணி. இப்போ நம்ம காலிஃப்ளவரை எடுத்து அதுல போட்டு கொஞ்ச நேரமா ஊற வச்சுக்கலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சுன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து காலிஃப்ளவர்ல அப்படியே இறங்கும். சோ உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க. எல்லா காலிஃப்ளவரும் மசாலால படுற மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. பட் காலிஃப்ளவர் வந்து உடைஞ்சிட கூடாது. இப்போ நான் பேன் எடுத்து வச்சிட்டேன். இதுல வந்து ஆயில் ஊத்திட்டு ஆயில் வந்து நல்லா உங்களுக்கு சூடேறணும், எண்ணெய் நல்லா கொதிக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஒரு காலிஃப்ளவரா போட்டு அதில் பொறிச்சு எடுத்துக்கலாம். நீங்க வேணும்னா அதில் கேசரி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கலருக்கு. ஒரு சிலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடையில் செய்வாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. அந்த கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும். நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு. கலர் பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து கலர் வந்து ரெட்டிஷ் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். எண்ணெயை வந்து நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த காலிஃப்ளவர்ல இருந்து நல்லா எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 ரெடி. இதை நீங்கள் வீட்டிலும் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.